ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக வேறு லெவலில் தரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சில சம்பவங்களை தான் வந்து நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறது புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து மேடத்தோட பொண்ணை வந்து ஹத்தீனில் அவங்க அக்கா வீடு இருக்கு, அங்கே கொண்டு விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன இப்போச்சு, இப்போ ஒரே வந்து கூறாப்பாக இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க காரில், அவங்க அக்காவுடைய காரில் லக்கேஜ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் கேக்கு என்னெல்லாமோ இருக்குது, அதையெல்லாம் கொண்டுட்டு அவங்க போகிறாங்க. கொஞ்சம் லாங்காக போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வருவாங்க போல இருக்குது, அந்த மாதிரி தான் தெரியுது. அநேகமாக வந்து இப்போ நம்ம வந்து நைட்டு வந்து அவங்கள கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு இப்போ மேடமும் இங்கே இல்லை, வேறு எதுவும் வேலையும் ஒன்றும் இருக்காது. சரி, வீட்டில் போயிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:50 ஆகி போச்சு. 2:50 நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். அவங்க வந்து எனக்கு 2 மணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னென்னா அவங்க கிளம்பி இங்கே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போகும்போது இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:50 ஆகிப்போச்சு. இனிமேல் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அப்புறம் நைட்டு அவங்க எப்போ வராங்களோ அப்போ வந்துட்டு மறுபடியும் அத்தீனுக்கு வந்து கூப்பிட வேண்டியதுதான். இப்போ இன்றைக்கி வேலை வந்தது இதுதான், வேறு காலையிலேருந்து வேறு எந்த டூட்டியும் வரலை. பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது டியூட்டி வருதா என்ன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இலங்கையிலேருந்து ஒரு நண்பர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு. அதாவது வந்து நான் குவைத்துக்கு வந்தால் நான் வந்து கார் ஓட்ட முடியுமா, என்னால் ஓட்டிக்கிட முடியுமா? நான் அங்கே வந்து கார் வந்து சின்ன கார் தான் ஓட்டியிருக்கேன். அங்கே உள்ள கார்லாம் பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது, அதனால் வந்து அது ஓட்ட முடியுமா அங்கே உள்ள ரோட்டில் எங்களை மாதிரி ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது அவருக்குன்னு இல்லை, பொதுவாட்டு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்கும். எனக்குமே நிறைய தயக்கம் இருந்துச்சு. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் வந்து ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அது வந்து நீங்களும் டிரைவராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் கமாண்டில் பின் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அது புரியும். இந்த வீடியோனுடைய எண்டில் வந்து கமாண்டில் போய் அந்த வீடியோவை எப்படி கிளிக் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் எண்டு ஸ்க்ரீனு சொல்கிறாங்களே அதில் எப்படி கிளிக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் நான் அந்த வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க தெரியாதவங்க. சவுதி அரேபியாவிலே வந்து ஒரு சூப்பர் ஊர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச ஊர் அபகான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தான். ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ ரியாத் தான் வந்து கேபிட்டல் சிட்டி சவுதி அரேபியாவில். இப்போ ரியாத்தில் வந்து எவ்வளோ வெயில் இருக்கோ அதை விட வந்து ஒரு 15 டிகிரி நம்ம வந்து அபகால கம்மியாக பார்க்கலாம். அதே சேம் டயத்தில் சேம் டேயில் ஏன்னு சொன்னால் வெயில் வந்து அதிகமாக இருக்காது. அபகாங்கிறது ஒரு உயரமான இடத்துல இருக்கிறதுனால அங்கே வந்து கூலிங் நல்லாயிருக்கும். அதாவது அங்கே வந்து வெயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குளிர் தான் வந்து அதிகமாகும். ஆனால் வந்து வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து 30 டிகிரிக்கு உள்ளே தான் வெயில் இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. அந்தளவுக்கு நல்ல சூப்பரான கிளைமேட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏசி இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியாது. ஆனால் வந்து அங்கே இருக்கலாம் ஏசி இல்லாமல். நான் இருந்த ரூமில் வந்து எனக்கு ஏசி கிடையாது, வெறும் ஃபேன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபேன்லேயே வந்து புழுக்கம்லாம் ஒன்றும் இருக்காது, நார்மலாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து அங்கே தான் மொத மொதல் டிரைவராட்டு இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு கல்ஃப் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. டிரைவராட்டு நான் போயிட்டேன். 1500 ரியல் அப்போ சம்பளம் எனக்கு. அப்போ வந்து சாப்பாடெலாம் வந்து சவுதி அரேபியாவை பொறுத்தளவில் சாப்பாடெலாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அது ஒரு பெரிய குடும்பம். அந்த பெரிய குடும்பத்தில் நான் டிரைவராட்டு மொத முத போயிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இக்காமல் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸு பண்ணுவாங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து டிரைவர் வேலை இருக்காது. அதனால் வந்து இப்போ எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து டிரைவருக்குன்னு ரூம் கிடையாது. நான் தான் மொத முத டிரைவராட்டு போயிருக்கேன். ஆனால் ஆல்ரெடி இன்னொரு ஆள் டிரைவராக இருக்கார். அவர் என்ன வேலை பார்க்காருன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மண் இருக்குல்ல, அந்த ஆற்று மண், அதை கொண்டு போய் ஒரு சந்தை இருக்குது, அந்த சந்தையில் நிப்பாட்டி அதை வியாபாரம் பண்ணுற வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து ப்ரைவேட்டாக, அவருக்கும் வந்து வீட்டு ஆட்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் வீட்டு டிரைவர் கிடையாது, அவர் வந்து ப்ரைவேட்டாட்டு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க வந்து அதை இதையுமே சைடு பிஸ்னஸ் மாதிரி அவங்க ஆற்று மண் வாங்கி விற்கிற வேலையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ நானும் அவரும் எங்கே தங்கணும் தெரியுமா? எங்கள் முதலாளிக்கு வந்து அண்ணங்காரர் ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய வயக்காடு, அப்புறம் கிணறு, அது ஒரு கிராமம் மாதிரி, வயக்காடு கிணறு ஆறு எல்லாம் இருக்கும், ஆற்றுல தண்ணியெலாம் இருக்காது. அப்புறம் வந்து ஆடு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒட்டகம் வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. அந்த ஆடு அந்த ஒட்டகத்தை பராமரிச்சிக்கிட்டு அந்த ஆடு ஒட்டகத்துக்கு வந்து புல் வளர்ப்பாங்க வயக்காட்டில். அப்போது வந்து அந்த புல் வந்து புல்லுக்குள்ள வேலைகள் வயக்காட்டில், அதை பயிரிடுறது, அதை அறுவடை பண்ணுறது, அதுக்கப்புறம் டெய்லி அதை வெட்டி அந்த ஆடு ஒட்டகத்துக்கு கொடுக்கறது, அதுக்கு குட்டி போட்டு அதை பார்க்குறது, அதை பராமரிக்கிற வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு தெங்காசி அப்புறம் வந்து அவர் சிதம்பரத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் பூர்வீகம் தெங்காசி தான் அவருக்கு. அப்போ அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அந்த வயக்காடை ஒட்டினாப்பில் அவருக்கு ஒரு ரூம் இருக்குது. அந்த வயக்காடை ஒட்டினாப்பில் உள்ள ரூமில் தான் வந்து நானும் இந்த மண் விற்கிற டிரைவரும் அங்கே தான் தங்கியிருக்கோம். தங்கிட்டு இந்த மண் விற்கிற டிரைவர் வந்து அவர் கொத்தனார் வேலை தெரியும் அவருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து எங்கள் ரெண்டு பேரும் தங்குறதுக்காக வேண்டி அந்த எங்கள் முதலாளியினுடைய வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தோட்டம் மாதிரி இருக்குது, அந்த தோட்டத்தில் ஒரு ரூமு கட்டுறோம். அந்த ரூமு கட்டுறது நாங்கள் ரெண்டு பேரும் தான் கட்டுறோம். கட்டிட்டு ரூமு வந்து ஹாலோ பிளாக் வச்சு தகர கூரை போட்டு, அதாவது ஹீட்டு வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த தகர கூரைக்கு கீழே வந்து ஒரு இந்த தெர்மா சீட்டு ஒன்று போட்டுருவாங்க. அதுதான் அந்த வெயில் வெக்க அதிகமாக உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா தகர சீட்டு வந்து உங்களுக்கு சூடு அதிகமாக வந்து உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த தெர்மா சீட்டு போட்டு அந்த தகர சீட்லாம் போடுறது வந்து வேறு ஆட்கள்னு வைங்க. நாங்கள் வந்து இந்த அதாவது பூச்சி வேலை, அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமில் டைல்ஸ் போடுறது கொள்வது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் மொத்தம் நாங்கள் பார்த்தோம் ரெண்டு வரும். அப்போ போ எனக்கு வந்து மூணு மாதம் அந்த வேலை தான் பார்த்தேன். மூணு மாதமாக குறுக்கில் உள்ள எலும்பு செத்து போச்சு, அந்த அளவுக்கு கல், எனக்கெல்லாம் அந்த வேலை பார்த்த அனுபவமே கிடையாது. ஒவ்வொரு கல்லும் 15 கிலோ 20 கிலோ பக்கம் இருக்கும். அவ்வளோத்தையும் நானும் அவர் ரெண்டே பேர் தான், வேறு யாருமே கிடையாது ஹெல்ப்புக்கு. நான் எனக்கு சிமெண்ட்டு குழச்சி கொடுக்கறது, கல்லை தூக்கி அவருக்கு எடுத்து, அவர் வந்து அந்த கட்டை மேலே ஏறி நிற்பார், அவருக்கு கீழேருந்து கல்லை தூக்கி தூக்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் சிமெண்ட்டை கலவை போட்டு அதை வாளியில் தூக்கி கொடுக்கணும், இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சதே கிடையாது வாழ்க்கையில். அங்கே போய் இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டேன். மூணு மாதம் கடந்து சீரழிஞ்சேன். சீரழிஞ்சு தினம் பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது குறுக்கெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், காலையில் மறுபடியும் எந்திரிச்சு 7 மணிக்கு டியூட்டிக்கு போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது நம்ம வந்தது ஒரு வேலை, ஆனால் அவங்க கொடுத்தது வேறு வேலை. ஏற்கனவே நம்ம வந்து ஊர்லேருந்து கஷ்டத்தில் வந்திருக்கோம், இப்போ நான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி எந்த வேலைனாலும் கொடுப்பாங்க, டிரைவர் வேலை மட்டும் இருக்காது, நமக்கு வந்து எல்லா வேலையுமே கலந்துருக்கும். இப்போ கொய்த்திலையுமே பார்த்தீங்கன்னா டிரைவர்னு வந்துட்டு நம்ம வீட்டு வேலை துடைக்கிறது கொள்வது அது எந்த அதை மாதிரி எல்லா வேலையுமே கலந்து வரும் நமக்கு. அங்கெல்லாம் நம்ம போய் வந்து இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் அந்த வேலைக்கு வரல, டிரைவர் வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏற்கனவே இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது டிரைவராக வந்துட்டு வீட்டு வேலை செய்ய சொன்னதுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் அவரை ஊருக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இலங்கையிலிருந்து வந்தால் சாதிக்காமல் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனாலே நம்ம எல்லா வேலையும் செய்ய வேண்டி வரும். அப்போ நான் நினைஞ்சேன், அந்த வேலை செஞ்சுக்கிட்டே அங்கே ஒரு 10 கார் நிற்கிது, அந்த 10 காரையும் போய் பார்க்குறேன், ஒன்று ஒன்றா பார்க்குறேன், உள்ளே பார்க்குறேன், வெளியே பார்க்குறேன், ஊத்து ஊத்து பார்க்குறேன். காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கப்பல் மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய காராக இருக்குது. இப்படி இதை இதில் நமக்கு எந்த கார் தருவாங்க, இதை நம்ம எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு எனக்குன்னா பெரும் கவலை, தாங்க முடியாத கவலையாக இருக்குது. காரை பார்த்தா டொயோட்டா காரு, ஜிஎம்சி காரு, எல்லாம் காரு பல பல பலன்னு அப்படி இருக்குது. காரெல்லாம் புத்தம் புதுசாக இருக்குது, உள்ளே எட்டி பார்த்தா சீட்டெல்லாம் நல்ல பெருசாட்டு வேறு மாதிரி இருக்குது, எல்லாம் பிரமிப்பாக இருக்குது. நான் மொத மொதல் வெளிநாட்டுக்கு வந்து இந்த கார்களை இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்புறம் மெயின் ரோட்டுக்கு கடைக்கு போவேன், கடைக்கு போனால் அங்கே கார் என்ன செய்யுது, சர் சர் சர்னு போகுது, ஒவ்வொன்றும் பயங்கர ஸ்பீடில் போகுது. நம்ம ஊரில் உள்ள ஸ்பீடை விட அங்கே கடுமையான ஸ்பீடில் போகுது. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரே எனக்கு இந்த இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடிய ரோட்டில் நம்ம எப்படி நம்ம காரை ஓட்டிகிட்டு போக போகிறோம், அட ஆண்டவனே நமக்கு ஏபிசிடியே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் தன்னம்பிக்கையை இழக்கலை, நம்ம வெளிநாட்டுக்கு வந்தாச்சு, எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக காரை நம்ம ஓட்டியே தீரணும் அப்படிங்கிற முடிவுலே நான் இருந்தேன். நான் டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு டைரெக்டாக வந்துட்டேன். நான் அதை வந்து அந்த டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்களையுமே வந்து பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மேட்ரு ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்போ டிரைவிங் ஸ்கூலில் வந்து வெறும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து அதுக்குள்ளே தான் ஓட்ட சொல்லுவாங்க, அதை தாண்டி போயிடாத அப்படிங்கிற மாதிரி 40க்கு மேலே விரட்டவே விடமாட்டாங்க, அதுக்குள்ளே சொல்லி தருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 120ல் போகுது.
40 எங்கே கிடக்கு, 120 எங்கே கிடக்கு. அப்புறம் அந்த நேரம் ஸ்கூல் லீவு, அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது வந்து கபில் கூப்பிட்டு என்னைய கார் ஓட்ட சொன்னார். கார் ஓட்ட தெரியலை. கடைசியில் வந்து அவர் என்னைய ஊருக்கு அனுப்புகிறான்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியில் நான் ஓட்டிடுவேன் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி கஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் அதால் இருந்து அதுக்கப்புறம் அவர் நினைச்சார் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டியை முதல்ல மேனுவல் கியர் கொடுத்தாரு. அது ஓட்ட தெரியலை. அதில் ஒரே ஆஃப் ஆகி போச்சு. அது பழைய வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கியர் கார் கொடுத்தாரு. அந்த காரை ஓரளவுக்கு நல்லா ஓட்டிட்டேன். ஓட்டினவுடனே அவருக்கு நம்பிக்கை வந்துட்டு, நம்பிக்கை வந்தவுடனே அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானே காரை ஓட்டிட்டு நேராக டிரைவிங் ஸ்கூலுக்கு போனேன். மொதல் தடவை என்ன ஆகிப்போச்சு, கம்ப்யூட்டரில் பாஸ் ஆகிட்டேன். பேரரல் பார்க்கிங்கில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், போட முடியலை. கியர் வண்டி, கியர் வந்து ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்று வந்து லைட்டாக இருக்குது. அது நமக்கு வந்து செட் ஆகலை. அதனால் பேரரல் பார்க்கிங்கில் அது வந்து வண்டி ஆஃப் ஆகிப்போச்சு. அதாவது உள்ளே பார்க்கிங்கில் போட்டுட்டேன். போட்டுட்டு வெளியே வரும்போது வண்டி ஆஃப் ஆகிட்டு, கடைசியில் அங்கே ஆட்டோமேட்டிக் வண்டி இருந்துச்சு. அந்த ஆட்டோமேட்டிக் வண்டியில் நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை என்னச்சுங்க, ஆட்டோமேட்டிக் வண்டியை எடுத்து அதில் பேரரல் பார்க்கிங் போட்டு லைசன்ஸை வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதலாளி மகா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள தான் நான் வந்து, அவங்க டீச்சர் வேலை பார்க்காங்க ஸ்கூலில், அவங்கள தான் நான் ஸ்கூலில் கொண்டு விடுவேன். அப்போ அவங்க நினச்சாங்க, என் லைசன்ஸை வாங்கி பார்த்தாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாகிப்போச்சு. ஐயா இனிமே வந்து நம்ம வெளியில் எல்லா இடமும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே அதை ஃபோட்டோ எடுத்து அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டாச்சு சந்தோஷத்தில். ஏன்னா நமக்கு அவங்க வீட்டுக்கு மொத மொதல் நான் தானே டிரைவரு, அதனால் அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷமாகிப்போச்சு. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சோ இல்லையா, அவங்களுக்கு அதிகமாக சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு வெளியே போகணும், வெளியே சுத்தலாம் அப்படிங்கிறது அது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து இவ்வளோ நாளும் அவங்களுக்கு புச முட்டி போச்சு போல் இருக்குது. அண்ணன் தம்பியை போட்டு தாங்கிக்கிட்டு என்னைய கொண்டு அங்கே விடு, அப்பாவை கூப்பிடணும், அண்ணனை கூப்பிடணும், தம்பியை கூப்பிடணும், அப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. டிரைவர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதாவது ஃப்ரீடமாக இருப்பாங்க, எங்கே வேணாலும் போகலாம், எந்த நேரம் வேணாலும் வரலாம் போகலாம் அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னைய மாதிரியே ஏற்கனவே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு டிரைவர் புதுசாக வந்து கார் ஓட்ட தெரியாமல் கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க, அவரை வந்து ஆடு மேய்க்க போட்டாங்க. எங்கள் என்னோட கபில்கிட்ட வந்து 150 ஆடு இருக்குது. அந்த ஆடு வந்து எங்கள் தருப்புன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த தருப்பில் வந்து அவர் 150 ஆடு வச்சுருக்காரு. அந்த ஆடை வந்து பராமரிச்சுக்கிட்டு அதுக்கு புல் வெட்டி போட்டுக்கிட்டு அவருக்கு வேலையே அதான், அந்த ஆடை மட்டும் பார்த்துக்கணும். அவருக்கு ரூம்லாம் இருக்கும், சுவாத்தாக்கி தின்னுட்டு அந்த ஆடு தான், விடியில் விடிஞ்சால் ஆடு, அடைஞ்சால் ஆடு தான். அவருக்கு ஆட்டை விட்டு அவருக்கு வேறு எதுவுமே அவருக்கு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு அவர் போட்டாங்க. அவர் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கபிலையுமே என்ன செய்வார், இங்கே வருவார், மகள்களை பார்ப்பார், வீட்டுக்காரமா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னால் இருந்துட்டு மறுபடியும் ஓடிடுவார், தர்ப்புக்கு ஓடிடுவார். அப்போ தர்ப்புங்கிறது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3-4 மணி நேரம் போகணும், ட்ராவல் போகணும். அவர் கபில் போனார்னா போயிட்டு 15-20 நாள் கழித்து தான் வருவார். அப்போ எனக்கு கார் லைசன்ஸ்லாம் வந்தோடனே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துட்டு, அப்போ அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு அதே சம்பளம் தான். எனக்கு எவ்வளோ 1500 கொடுத்தாங்கல்ல, அவருக்குமே 1500 சம்பளம் தான். ரெண்டு பேருக்குமே ஒரே சம்பளம் தான். அதனால் சம்பளத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, வேலையில் தான் வித்தியாசம். அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் கார் வண்டியை ஓட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கியர் வண்டியை மெதுவாக எடுத்து எடுத்து சின்ன சின்ன வேலைகளுக்கு போவேன். பக்கத்தில் போய் கடைக்கு போகிறது, ரொட்டி வாங்க போகிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு போயிட்டு 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 அந்த கியர் வண்டியை ஓட்டி ஓட்டி அதில் நல்ல திறமையை வளர்த்துக்கிட்டேன். வளர்த்த உடனே அது அதுக்கப்புறம் கியர் வண்டி ஓட்டுற அளவுக்கு நல்ல திறமை வந்தவுடனே அவர் கபில் என்ன செஞ்சார், 11 மாதத்தில் ஊருக்கு அனுப்பி விட்டார். ஊருக்கு போயிட்டு வா, லீவ் வந்துட்டு, ஸ்கூல் லீவ் வந்துட்டு. அப்போ ஸ்கூல் லீவ் வரும்போது உனக்கு 3 மாதம் உன்னைய வச்சு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி டிக்கெட் போட்டு அனுப்பிட்டார். ஏன்னா ஊருக்கு அனுப்புனா 1 மாதம் சம்பளத்தோடு முடிஞ்சுது. இப்போ நான் இங்கே இருந்தோம்னா 3 மாதம் சம்பளம் அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா 2 மாதம் சம்பளம் அவருக்கு கொடுக்க வேண்டி வரும். அதனால் அதை மிச்சப்படுத்துறதுக்காண்டி ஊருக்கு அனுப்பிட்டார். நான் ஊருக்கு போயிட்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரோசர் ப்ரோடா புதுசாட்டு ஒன்று இறக்கி விட்டுட்டார். நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், தோட்டத்தில் இந்த ஒயிட் கார் நிற்கிது. அப்போ இந்த ஒயிட் கார் என்னடா புதுசாக இருக்குது, யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கபிலனுடைய மகன் நெஜர், இந்த கார் வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கார் எப்படி ஓட்டணும் என்ன ஏதுன்னு தெரியுமா, அவள் சீட்டு செட்டிங்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கியர் வண்டி தானே நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து, அப்புறம் நான் நினைக்கேன் காரை பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சின்னு நல்ல வாசம் மனம் மாட்டு பழம்பழம்னு இருக்குது. அப்போ நான் நம்ம மேலேயும் நம்பிக்கை வச்சு இவ்வளோ ரூபாயை போட்டு இவர் கார் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா எனக்காக வேண்டியே அந்த காரை வந்து யாருக்குமே அவர் கொடுக்கல போல இருக்குது. அந்த காரை வாங்கி அப்படியே விட்டுட்டார்.
காரு, அது டிரைவர் வந்தவொடனே தான் அந்த கார் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் புதுசாக வாரவங்களா இருந்தால், நீங்கள் வெளிநாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனிங் போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கார் கிடைக்காது. நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிறதோடு சரி, உங்களுக்கு நீங்கள் யார் சொந்தக்காரன் பந்தக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார்ட்டையும் நீங்கள் கேட்டு பார்ப்பீங்க, எனக்கு கொஞ்சம் கார் தாங்க, கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு கிடைக்காது, யாரும் உங்களை நம்பி கொடுக்க மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படி உள்ளவங்க பயப்படவே வேண்டாம், என் கதையை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வரலாம். வந்துட்டு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு கொஞ்சம் பேசிக்கிடணும். பேசிட்டு உங்களை, அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க, எப்படியும் உங்களுக்கு உள்ளூர் சம்பளத்தை விட உங்களுக்கு அதிகமான சம்பளம் இங்கே வருமானம் கிடைக்க போகுது. அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1,000, 2,000, 3,000 எவ்வளவோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் செலவழிச்சிட்டு இன்னும் உங்களால் எவ்வளோ ட்ரைனிங் எடுக்க முடியுமோ டிரைவிங் ஸ்கூலில் வேறு வேறு டிரைவிங் ஸ்கூலுக்கு போங்க. இங்கே ஒரு வாரம் போங்க, இன்னொரு இடத்துக்கு ஒரு வாரம் போங்க. அப்போ தான் வேறு வேறு கார் தருவாங்க, வேறு வேறு டைப்பில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, டிரைவராக இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து யூடியூப்பை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு வெளிநாட்டு ரோடுகள்லாம் பாருங்கள். பார்த்துட்டு ஏன் வீடியோன்னு இல்லை, மற்றவங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இந்த ரோடு வீடியோலாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். பார்க்கும்போது அந்த ரோட்டில் அவங்க எப்படி போகிறாங்க என்ன ஏதுங்கிறத ஓரளவுக்கு அதை பார்த்துக்கலாம். அது மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ஓட்டுறது அந்த மாதிரி தெரியாட்டால் அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதையும் பாருங்கள். அதையும் நானுமே ஏற்கனவே நிறைய வீடியோகள் போட்டிருக்கேன். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரியம் வரும். நீங்களுமே வந்து துணிச்சலாக வந்து வெளிநாட்டில் கார் ஓட்டிடலாம், அதனால் பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால் நீங்களும் வாங்க, தைரியமாட்டு வாங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்கள், நல்லபடியாக வாழுங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி உள்ள வீடியோவை கமெண்ட்ஸில் எப்படி பார்க்குறது, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் எண்டு ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கமெண்டில் எப்படி அந்த வீடியோனுடைய லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பார்க்குறதுங்கிறத இதில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் ஒரு சின்ன சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ப்ளூ கலரில் எழுதியிருக்கு பாருங்கள், இதுதான் வந்து இன்னொரு வீடியோனுடைய லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இன்னொரு வீடியோ சொன்னோம்ல அந்த வீடியோ ஓப்பன் ஆயிரும். ரெண்டாவது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை எப்படி கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள் மோர்னு எழுதியிருக்காங்கல்ல, அந்த மோரை கிளிக் பண்ணணும். இதில் மோரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு. இந்த மேலே எழுதியிருக்காங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு. இதில் வந்து அந்த டெலிவரி பாய் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி வந்து உன்னைய பார்த்தால் கார் ஓட்டின மாதிரி தெரியலன்னு எழுதியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த வீடியோ ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து எண்டு ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ ஓடி முடியும் போது லாஸ்ட்டில் இதே மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும், அதுதான் வந்து எண்டு ஸ்க்ரீனு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்களும் டிரைவராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த வீடியோ ஓப்பன் ஆயிரும். அப்படி கூட பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து மூணு வகையில் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் மூணு வகையில் எந்த டைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த நீங்களும் டிரைவராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க மகள் வந்து ஒரு பொருள் தந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் அங்கே தான் வந்திருக்கேன். இந்த மரத்தை பாருங்கள், இது ஒரு சூப்பர் மரம், நல்ல நிழல் தரக்கூடிய மரம். இதை வந்து போர்வை போட்டு நல்லா மூடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து இந்த அடிக்கிற வெயிலில் எல்லாமே பட்டு போச்சு, எல்லாம் கருகி போச்சு பாருங்கள். அந்த மரம் சுத்தமாக அது அவுட் ஆகிட்டு இந்த மரம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது, அது 25% வம்பாக போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நல்லியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து தண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், சுத்தமாக இது காஞ்சி போச்சு, இந்த இலையெல்லாமே காஞ்சி போச்சு. அதேமாதிரி இந்த மரம் வந்து உயிர் வருமா வராதாங்கிறது தெரியலை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த குருவி பறவைகளுக்கு தண்ணி எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்குன்னே ஒரு சிமெண்ட் தொட்டி மாதிரி வாங்கி டிசைன் ஆட்டு அதில் ரெண்டு பறவை உட்காந்துருக்கு, அங்கே ஒன்று வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுலேயுமே நல்ல தண்ணி அழகாட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது, அழுக்கெல்லாம் கிடையாது, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே நல்ல ஒயிட் கலரில் நல்லா அடிச்சிருக்காங்க பளிச்சுன்னு, அதாவது குப்பை எதுவும் இருந்தால் தெரியும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது தண்ணி.
பறவைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும். நல்லியை திறந்து பார்த்தா நல்லியில் தண்ணி வரல, அங்கே மோட்ரு போட்டால் தான் தண்ணி வரும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்க, கீழாநல்லி குவைத்தில் கீழாநல்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் படைத்த கீழாநல்லி. இது இதெல்லாம் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே இது கிடைக்காது. இந்த மாதிரி வயக்காடுகள் உள்ள ஊரில் தான் வந்து இந்த கீழாநல்லியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கு வந்தேன். பள்ளிக்கு வந்த இடத்துல பாருங்கள், இங்கே பேரிச்சம்பளம் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பேரிச்சம்பளம்லாம் இப்போ பேரிச்சம்பளம் சீசன் தான். இப்போ அது வந்து மூணு வகையை பேரிச்சம்பளம் வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா தேன் மாதிரி தித்திக்குது. இது ஒரு வகை, இது ஒரு டைப்பாக இருக்குது. இது அதை அதனுடைய சுவை வேற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அதில் அந்த பேரிச்சம்பளத்தினுடைய ஜூஸியெல்லாம் இறங்கி இருக்கு. இந்த பேரிச்சம்பளம் பாருங்க, காயும் பழமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோடி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.